ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பற்றி ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ கிரிக்பஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிக்பஸோட இந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஓவர்வியூ வந்து கிடச்சிருச்சு. இந்த டைம் லைனில் தான் ஐபிஎல் வந்து நடக்க போகுது அப்படின்னு, அண்ட் ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரிக்பஸ் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ்க்கு வந்து விராட் கோலி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. என்ன ரீசன் அண்ட் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை சூன் பிசிஐ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ருத்துராஜ் கெய்க்வாடா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ குரலைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓ கைஸ், ஃபர்ஸ்ட் விராட் கோலி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் மேட்சஸில் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்சுக்கு வந்து நம்ம விராட் கோலி வந்து அவைலபிளாக இருக்க மாட்டார் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன பர்சனல் ரீசன்? அப்பப்போ விராட் கோலி வந்து பர்சனல் ரீசன் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் பிசிசிஐ என்ன ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் எந்த விதமான ரூமர்ஸும் பரப்ப வேணாம், நம்ம விராட் கோலியோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? இன்னும் ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ரூமர் என்னன்னா, விராட் கோலியோட வைஃப் அனுஷ்கா சர்மா வந்து பிரெக்னென்டா இருக்காங்க, அதனால தான் விராட் கோலி வந்து 2 டெஸ்ட் மேட்ச் மிஸ் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலியில வேற ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி வேற ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு விராட் கோலி சைட்ல இருந்து அபிஷியலா சொன்னாதான் தெரியும். ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். பிசிசிஐ வந்து இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும் போது அந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, சூன் செலெக்ஷன் கமிட்டி வந்து இந்த விராட் கோலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ருத்து இந்த செலெக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பாரா, ருத்து வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா இந்த as a replacement அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு இல்லாமலாம் இல்ல, வாய்ப்பு இருக்கு ருத்து as a replacement வர. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றப்ப ருத்து வந்து இன்ஜோர்டா இருந்தாரு, அவர் எப்ப சரியாவார் அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்துச்சு. அவர் கையில வந்து அந்த பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா NCL இருந்து வந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப ருத்துவோட கையில அந்த பேண்டேஜ் எல்லாம் எதுவுமே இல்ல. அண்ட் ஆல்ரெடி இது வந்து ஒரு மைனர் இன்ஜுரின்னு வேற சொல்லியிருந்தாங்க. இப்ப ருத்து வந்து ஃபிட்டா ஆயிருந்தா, அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து சரியாயிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ருத்து வந்து செலெக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பாரு, அவரை நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ்ல பார்க்க முடியும். 50-50 கால் தான். ஆனா அப்படி ருத்துக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா அவரோட டெஸ்ட் டெபியூக்கு வந்து பக்காவா இருக்கும். என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ருத்து ரீப்ளேஸ்மெண்டா போடணுமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ ஐபிஎல் 2024 ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஷெட்யூல் விஷயத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம்லாம் என்னென்னா, எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷெட்யூல் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கான ஷெட்யூல் மட்டும்தான் பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் செரமனி வந்து இருக்கும். ஸோ அது பற்றியும் இன்னும் கிளியரான அப்டேட்ஸ் வந்து வரல. பட் ஒரு ஓப்பனிங் செரமனி கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக அப்டேட் வந்து வந்திருக்குன்னா, என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஐபிஎல் 2024 மார்ச் 22 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஐபிஎல் 2024க்கான விண்டோவும் அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த எலெக்ஷன் அந்த விஷயம் இதெல்லாம் இருக்கனால வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே விண்டோ முடிகிறதுக்குள்ளே ஐபிஎல் வந்து முடிக்க முடியும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்ச் 22ஆம் தேதி வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் முடிகிறது எப்போ, ஃபைனல்ஸ் வந்து என்னைக்கு அப்படின்றது தான் கிரிக்பஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 26th May தான் வந்து ஃபைனல்ஸ் அப்படின்றத வந்து கிரிக்பஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸ் வந்து 26th May வந்து நடக்க போகுது. ஆனால் June 1ஆம் தேதியிலேருந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. கிரிக்பஸ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா பிளேயர்ஸுமே அவைலபிளாக தான் இருப்பாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும். பட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப்பை காரணமாக காட்டி போகிறதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா 9 நாள் வந்து இருக்குது ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸுக்கும் இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் செலெக்ஷன் டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசிஐ வந்து ஃபுல் ஷெட்யூலே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்க்கான டேட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது. எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்றதையும் வந்து கிரிக்பஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ வீடியோ குரலைக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.